So good evening students, today we will see the current affairs analysis dated from 11th and 12th October 2020. First news, Supreme Court on NCPCR, so National Commission for Protection of Child Rights. So the recent news la vandadukana reason, home la irukkudiya children who are having parents avangala and the repatriation pandradukana scheme da. That is not important for your examination. For your examination, the judicial activism அப்படின்ற வேர்ட் இதில் காயின் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், இது ரெண்டும் போதும். முதல்ல நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸை பற்றி சொல்லணும்னா 2007 உருவாக்கப்படுது. ஸோ டு மானிட்டர் தி ரைட் டு எஜுகேஷன் இன் இந்தியா, 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட சட்டம் அது, ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், போஸ்கோ ஆக்டில் லைக் ஏதாச்சும் கேசஸ் வருது அப்படின்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது, போஸ்கோ சட்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றத மானிட்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. வி ஆல்ரெடி ஸ்டடிட் தோஸ் திங்ஸ். அப்புறம் இவங்களை பொறுத்தவரை சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற வாட் ஆர் த மெஷர்ஸ் ஹாவ் டு பி டேக்கன், வாட் ஆர் த லைக் அவங்களோட ப்ரொமோஷனுக்காக, அப்புறம் அவங்களோட வெல்ஃபேருக்காக. ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக இந்த ப்ரொடெக்ஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் தே வில் கைட் த கவர்மெண்ட் டு மேக் பாலிசிஸ் எக்ஸெட்ரா, பாலிசி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்புறம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, ஸோ ப்ரொமோஷனல் ஒர்க் பண்ணுறதுக்காக சில்ட்ரன்ஸோட ப்ரொடெக்ஷனுக்காக, அப்புறம் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்புறம் யுனைடட் நேஷனோட கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் சைல்டு நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட், ஸோ வி ஆர் த சிக்னேட்ரி. அதன் அடிப்படையில் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு, டு இம்ப்ளிமெண்ட் த சேம் லைக் ஆப்ஜெக்டிவ்ஸ் இன் இந்தியா. சரியா, தட்ஸ் ஆல். அப்புறம் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற வேர்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் இதை ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்ற கேட்டகரியில் சூமோட்டோவாக இந்த கேஸை விசாரிச்சிருக்கேன். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா ஆக்டிவிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஹூ ஆர் கால்ட் அஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஹூ ஆர் ஆக்டிங் ப்ரோ சோஷியல் கேட்டகரியில் அடுத்தவங்களோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ணுறது, தோஸ் பீப்புள் என்ஜிஓஸ் இந்த சமூக தொண்டாற்றவங்களெல்லாம் நம்ம ஆக்டிவிஸ்ட் அப்படின்போம். இப்போ ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க பெண்களுக்காக, இல்லை நலிவடைந்தவர்களுக்காக, இல்லைன்னா டிப்ரூவ்ட் செக்ஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆல் ஆர் கால்ட் அஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஜுடிஷியரி வென் தே வில் ஆக்ட் அஸ் அன் ஆக்டிவிஸ்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னா ஜுடிஷியரி பவரை யூஸ் பண்ணுவாங்க டு டூ சம்திங். இப்போது டிப்ரூவ்ட் செக்ஷன் அந்த சில்ட்ரன்ஸோட ரைட்ஸுக்காக குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹாவ் டேக்கன் த கேஸ் அஸ் சூமோட்டோ கேஸ், தட்ஸ் ஆல் இட் இஸ் கால்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். புரிஞ்சுதா? ஸோ தட்ஸ் ஆல். தென் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் ருத்ரம் அப்படின்றத லான்ச் பண்ணி, இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட் அப்படின்ற மிசைல் லான்ச் பண்ணாங்க, டெஸ்ட் பண்ணாங்க, சௌரிய மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போது ருத்ரம் 1 அப்படின்ற மிசைல் வந்து லான்ச் பண்ணிடுறேன். இட்ஸ் அ ஃபஸ்ட் மிசைல், எதுக்கு அப்படின்னா ஏர் டு சர்ஃபஸ் லான்ச் பண்ணக்கூடியது. மெயினாக நமக்கு நிறைய ரேடியேஷன் ரேடார் சிக்னல்ஸ் வச்சு நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க பக்கத்தில் நம்மளோட எல்லையில் எல்லாமே. ஸோ அதை வந்து டார்கெட் பண்ணி அழிக்கக்கூடியது. ஸோ அதுலேருந்து அது லைக் மறைஞ்சிக்கும், டிடெக்ட் பண்ண முடியாமல் அதை பாதுகாத்துக்கும். ப்ளஸ் அந்த ரேடியேஷன் எங்கேருந்து வருதோ அந்த இடத்த டார்கெட் பண்ணி அழிச்சிடும். ஸோ நம்மளை எதிரிகள் வந்து டிடெக்ட் பண்ணாமல் பாதுகாக்கிற ஹெல்ப் பண்ணும், தட்ஸ் அ திங். ஸோ ஜாமிங்லேருந்து அடுத்த நம்ம எதிரி கண்ட்ரி நம்மளோட ரேடார் சிஸ்டமை ஜாமிங் பண்ணுறதுலேருந்து, கம்யூனிகேஷன் சிஸ்டமை ஜாமிங் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கிற, இப்போ ரேடார் சிக்னல்ஸ் மூலமாக ரேடியேஷன்ஸ் மூலமாக நம்மளோட கருவிகளை கம்யூனிகேஷன் சிஸ்டமை வந்து அவங்க பாழாக்க முடியும். அதனால் ஆன்டிசேட் லான்ச் பண்ணோம், சேட்டலைட்ஸை டேமேஜ் பண்ணக்கூடிய ஏதாச்சும் சேட்டலைட்ஸ் இல்லைனா ஏதாவது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அடிக்கிறதுக்கு. சேம் திங் லைக் தட் இன் எர்த், நம்ம எதிரி கண்ட்ரிகள் நம்மளோட சிக்னல்ஸை ஜாம் பண்ணுறதுக்கு ரேடார் சிஸ்டம்ஸ் ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வரக்கூடிய பகுதியை வந்து அது தாக்குதல் பண்ணி அழிக்கும். ஸோ தட் இஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்னு பேர், ருத்ரம் 1னு பேர். சரியா? ஸோ சுக்காய் விமானத்துலேருந்து தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்றதான் போட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். த ரவுண்ட் த கிளாக் ஆர்டிஜிஎஸ் ஆர்டிஜிஎஸ்ன்றது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஆல்ரெடி வி நோ தட் NEFT நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் அது வந்து 24/7 பண்ணிகிட்டு இருக்கும். இந்த லாஸ்ட் இயர்லேருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட மெயின் பர்பஸ்னால் 2 lakhs கீழே இருக்கக்கூடிய பணங்களை நீங்கள் வந்து எத்தனை வாட்டி வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 24/7 பண்ணிக்கலாம். அதான் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓ, அடுத்த டைமில் அங்கே போயிடும். ரியல் டைம் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஸோ இதுவரை எனக்கு தெரிஞ்சு 7 AM 6 PM வரைக்கும் தான் அலோடு.
இப்போ வரைக்கும். அது வந்து 2 lakh மேலே ஃபண்ட் அனுப்பு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் போனீங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். ஆர்டிஜிஎஸ்னு பேர், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அடுத்து நீங்கள் இவங்க பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண அடுத்த செகண்ட் தே கேன் வித்ட்ரா த மணி ஆப்போசிட் சைடில். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் ஸ்கீம். இப்போ இது 24/7 பண்ணுறதுனால இட்ஸ் அ பெனிஃபிட். அது மாதிரி ஆர்டிஜிஎஸ் என்இஎஃப்டிக்கு முன்னாடி சார்ஜஸ் இருந்துச்சு, ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, இப்போ அந்த சார்ஜஸையும் நீக்கியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு கூட அனுப்பலாம், இன்னொரு அக்கௌண்ட் இந்த சென்ஸ் எஸ்பிஐ டு எஸ்பிஐ அமிச்சா லைக் அப்படி கிடையாது, எஸ்பிஐ டு ஐஓபி அதர் பேங்க்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்இஎஃப்டிக்கும் ஆர்டிஜிஎஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து என்இஎஃப்டி மினிமம் லைக் அந்த கேட்டகரி மேக்ஸிமம் கேட்டகரி 2 lakh தான். இங்கே மினிமம் வந்து 2 lakh, 2 lakh மேலே எத்தனை வேணால் பண்ணிக்கலாம். சரியா? 2 lakh கீழே பண்ண முடியாது ஆர்டிஜிஎஸ் கேட்டகரியில். தென் லெபோடோட்ரா ஸ்பீஷீஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸ். நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்பீஷீஸில் மத் கேட்டகரியில் வரக்கூடியது. அது மேலே வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒயிட் கலரில் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளை கேட்டகரி தான் இது. ஹிமாலயன் ஏரியாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. யூ கேன் சி ஹியர் இந்த இதிலெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரௌன் கலர் மேலே உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக தெரியுது, மற்றதுலலாம் தெரியாது. இட் வில் பி தேர். ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்ச், ஹிமாலயனோட மலைகள் ஏரியாக்களில் இருக்கும். ஆக்சுவலாக கீழே 2000 meters கீழே தான் இருந்துச்சு. இப்போது அதோட கிளைமேட் சேஞ்சினால கீழே வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால அது வந்து மைக்ரேட் ஆகிருக்கு மேலே அப்பர் லெவலில். இப்போ சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 80 species மேலே புதுசும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தட்ஸ் வை தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அது ஸ்பீஷீஸோட நேம் எல்லாம் நீங்கள் அவ்வளோ படிக்க வேணாம், ஆனால் என் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆர் தேர். ஸோ நோ நீட் டு மக் அப் எவ்ரி திங், நோ நீட் டு ஸ்டடி தோஸ் திங்ஸ் டூ. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ பயாலஜிக்கல் இண்டிகேட்டர் ஆக்ட் பண்ணுது, பயோ இண்டிகேட்டர் ஆக்ட் ஆகுது. கிளைமேட் சேஞ்சை வந்து ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். கீழே ஏரியாவிலேருந்து இப்போ மைக்ரேட் ஆகி மேலே போயிட்டாங்க, 2000 meters மேலே அது வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதான் ஸ்டடி சொல்லுது. தென் 15 years ஆஃப் ஆர்டிஐ, ஆர்டிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஆக்சுவலாக 2005 சொன்னேன், சாரி ஃபார் தட். சரியா? மாற்றிக்கோங்க, ஃபஸ்ட் நியூஸில் நான் இதை நினச்சிட்டு தான் அதை சொல்லிட்டேன், சாரி. ஆர்டிஐ 2005 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இதோட மெயின் பர்பஸ் வந்து இன்ஃபர்மேஷன் ஹேவ் டு பி நோன், அது அண்டர் ஆர்டிக்கிள் 19 சப் கிளாஸ் ஒன் அண்ட் தென் சப் கிளாஸ் ஏ கேட்டகரியில் வரும். ஸோ இட்ஸ் த ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது யூ ஹாவ் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர்ஸ், விச் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு எலெக்ட் அ பர்சன். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றப்போ அவரை பற்றியான டீட்டெயில்ஸ் தெரியணும். அது மாதிரி யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங், ஸோ யூ ஹாவ் டு நோ த டீட்டெயில்ஸ், அதர்வைஸ் யூ கேன்ட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் வைடர் இல்லையா. ஸோ அது வந்து கர்டெயில் ஆகும் அப்படின்றதுனால தான் இது இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ரைட் டு நோ அப்படின்ற ரைட் டு ஸ்பீச் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் தான் ரைட் டு நோ அப்படின்றதும் வரும். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, லைக் ஒரு 10 years நம்ம லைக் ஒரு 15 years நம்ம தாண்டி இருக்கும். நிறைய ஸ்டேட்ஸில் இன்றைக்கும் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின் பண்ணப்படலை. தட் இஸ் யா 11 கேட்டகரியா, 3 states பீகார் மத்திய பிரதேஷ் நாகாலாந்து கேட்டகரியில். அதே மாதிரி 29 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் நிறைய இடங்களில் இல்லை. அதே மாதிரி 21 states மேலே அவங்க வந்து ஒழுங்காக ஹியரிங் பண்ணலை இந்த லாக்டவுன் டைம் பீரியடில் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஸ்டடி தான், ஹவு இட் இஸ் நாட் லைக் பெர்ஃபார்மிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது அப்படின்றதுக்கு தான் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் பீகார் கோவா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷில் வந்து இல்லை அப்படின்றது, வித்தவுட் ஃபங்க்ஷனிங். அப்புறம் நிறைய கேசஸ் பெண்டிங், மோர் தேன் 2 lakh கேசஸ் மேலே இதில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் போது அதில் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் ஹேவ் டு பி கிரியேட்டட் இன் எவ்ரி கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் கேட்டகரியில். ப்ரைவேட்டுன்னா கவர்மெண்ட் எய்டட் கேட்டகரியில் வர காலேஜஸ் எக்ஸெட்ரா. ஸோ அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் தான் எல்லாமே டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணணும், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் வில் ஆக்ட் அஸ் தி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்டாம்பில் அப்ளை பண்ணணும், அதெல்லாமே நம்ம கவர்னன்ஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். இப்போ ரீசெண்டாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ணால் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் பாடி, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோ இல்லைனா அந்த கமிஷனோ இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடி. பெர்மனன்ட் பாடி தான், கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது.
இட்ஸ் அ ஸ்டாட்யூட்ரி ஸ்டேட்டஸ் அண்டர் ஆர்டிக்கிள் சாரி ஆக்ட் ஆர்டிஏ ஆக்ட் 2005 மூலமாக உருவாக்கப்பட்டது. இதோட டென்யூர் எடுத்திங்கன்னா 5 இயர்ஸ் ஃபிக்ஸடாக இருந்துச்சு. அப்புறம் சேலரி வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஈக்குவலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது ரீசன்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி கேட்டகரியில் வர்றாங்க. 5 இயர்ஸ்ன்றது கான்ஸ்டியூஷனல் பாடி கேட்டகரியில் வர்றதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ப்ரிவிலேஜே இவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லி இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இல்லைனா கமிஷனர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ் எல்லாமே ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாங்க. அப்புறம் 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு கமிஷனில். ஸோ இது சென்ட்ரலுக்கு நான் சொல்கிறேன், ஸ்டேட்டுக்கு அதே மாதிரி தான். சரியா? இப்போது இவங்களோட டென்யூர் எடுத்திங்கன்னா முன்னாடி 5 இயர்ஸ் இருந்துச்சு, இப்போ அதை வந்து நாட் டிட்டர்மைன்ட் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ இட் வில் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி பை தி பிரசிடென்ட் வைல் அப்பாயிண்டிங். சரியா? ஆனால் 65 இயர்ஸ்ன்றது எண்டிங், அதுக்கு மேலே போகக்கூடாது, தட் இஸ் மஸ்ட். அப்புறம் சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி எலெக்ஷன் கமிஷனர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து இவங்க எல்லாமே எலெக்ஷன் கமிஷனர் ஈக்குவலாக சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி இதையும் வந்து பிரசிடென்ட் தான் டிட்டர்மைன் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து என்ன அக்கௌண்டபிலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணும். சரியா? அவங்களோட ட்ரான்ஸ்பரன்சியை அஃபெக்ட் பண்ணும், அவங்க வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாத நிலைமைக்கு கொண்டு போகும். ஏன்னா லைக் சிஏஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் லைக் ஃபுல்லி கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் தென் ப்ரொடெக்டட் பாடி. ஸோ ஆளும் கட்சியில் இருக்கிறவங்க தே கேன் ரிமூவ் இமீடியட்லி, ரிமூவ் பண்ண முடியாது, சேலரியில் கை வைக்க முடியாது. அப்போ தே கேன் ஒர்க் ஃப்ரீலி. கான்ஸ்டியூஷனல் பாடி எடுத்துக்கிட்டிங்கனாலே சிஏஜி இஸ் அ மோஸ்ட் ப்ரொடெக்டட் பாடி. சரியா? ஆனால் நீங்கள் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இல்லைனா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது ஆல்ரெடி இட்ஸ் ஃப்ரீ. ஆனால் அவங்களோட டென்யூரை குறைக்கிறது, அவங்களோட சேலரியை குறைக்கிறது டிட்டர்மைன் பை தி ரூலிங் பார்ட்டி அப்படின்றப்போ அவங்களோட ட்ரான்ஸ்பரன்சி அவங்க வெளியிடுறது வந்து கம்மியாக இருக்கும், எக்ஸ்ப்ரெஷன் வில் பி வெரி லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றதான். ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் அதர் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி கமிட்டி ஹெடட் பை தி பிரைம் மினிஸ்டர் அஸ் அ சேர்பர்சன். அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க, லோக்சபா லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் த யூனியன் மினிஸ்டர் தட் இஸ் ஹோம் மினிஸ்டர் இஸ் நவ் நாமினேட்டட். ஸோ பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன். தென் அதர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் எல்லாருக்குமே 65ன்றது டைம் எண்டிங். சரியா? அப்புறம் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டு நோ. அப்புறம் சூமோட்டோவா கேசஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ ஹோப் யூ பீப்புள் நோ தட். தென் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாரத் மாலா பரியோஜனா. பாரத் மாலா பரியோஜனான்றது ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நார்தர்ன் ஏரியா, நம்ம கண்ட்ரீஸ் வந்து பார்டர் வரக்கூடிய ஏரியாக்களில் ரோடை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. நவ் இட் வாஸ் கனெக்டட் நவ் இட் வாஸ் கிரியேட்டட் ஃபார் தி ஹோல் இந்தியா. ஃபேஸ் ஒன் கேட்டகரியில் 35,800 கிலோமீட்டரான நேஷனல் ஹைவேஸ், ஃபேஸ் டூ கேட்டகரியில் 48,000 கிலோமீட்டர்ஸ்க்கான நேஷனல் ஹைவேஸை உருவாக்கணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட டார்கெட்ஸ். இப்போ COVID-19னால் அதோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஐகேரா, தட் இஸ் உங்களுக்கு தெரியும் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, அவங்க அதை சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ 24ல இது வந்து 22ல முடியும் ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் வந்து 24ல முடியும். ஸோ என்னென்ன ரோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, முதல்ல நமக்கு தெரியும் குஜராத்தில் ஆரம்பித்து அந்த பார்டர் ஏரியா ஸ்டேட்ஸ் மட்டும்தான், எண்டிங் வந்து அருணாச்சல் பிரதேஷில், அருணாச்சல் பிரதேஷில் நாகாலாந்து அந்த பார்டரில் போய் முடியும், நாகாலாந்து மிசோராம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் குஜராத் டு மிசோராம்னு வச்சுக்கோங்க. இந்த பார்டர் ஏரியாவை ஃபுல்லாகவே ரோட்ஸை வந்து பெருசாக்குறது ப்ளஸ் கனெக்டிங் வித் தி இன்டகிரேட்டிவ் செக் போஸ்ட், அப்புறம் பார்டர் ஏரியா அவங்களோட ரோட் கூட கனெக்ட் பண்ணுறது, இது என்ன ஆகுனா ட்ரேட் அதிகமாக டெவலப் பண்ணும். சைனா கூட நம்ம ட்ரேட் பார்டர் ரோடு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. அது மாதிரி பிபின் ப்ராஜெக்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுறதுனால. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை ப்ராப்ளம் இல்லை லைக் இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கான ரோட் கனெக்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போது போர்ட்ஸை வந்து மெயின் ரோட்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறது, அது மாதிரி எக்கனாமிக் காரிடோர்ஸை கனெக்ட் பண்ணுறது, சின்ன சின்ன ஃபீடர் ரோட்ஸை கனெக்ட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராமில் இருக்கக்கூடியது எல்லாமே ப்ராஜெக்ட் கேட்டகரி ஆஃப் பாரத் பரிமாலா பரியோஜனாவோடது.
தட் இஸ் எக்கனாமிக் காரிடர்ஸ், இன்டர் காரிடர் அண்ட் ஃபீடர் ரோட்ஸ். ஃபீடர் ரோட்ஸ்னால் தெரியும்ல, மெயின் ரோடை கனெக்ட் பண்ணுறது ஃபீடர் ரோட்ஸ். இன்னொரு இண்டஸ்ட்ரியல் காரிடார்லேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரை கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபீடர் ரோட்ஸ் இருக்கும், இல்லைனா மெட்ரோ கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நேஷனல் காரிடார் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட், தென் பார்டர் ரோட்ஸ், தட் இஸ் குஜராத்லேருந்து மணிப்பூர் வரைக்கும், மிசோரம் வரைக்கும் நான் சொன்னேன் உங்களுக்கு. அது மாதிரி கோஸ்டல் ரோட்ஸ் அண்ட் போர்ட் கனெக்டிவிட்டி, க்ரீன் ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே, அப்புறம் ப்ரௌன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இன்வால்வ்ட், ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி இன் டீட்டெயில். சரியா? தென் ஹுரிக்கேன் டெல்டா. இப்போ ஹுரிக்கேனை பொறுத்த வரைக்கும் சிம்சன் ஸ்கேல் மூலமாக அதை மெஷர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அ மினிட். யா, சஃபீர் சிம்சன் வின் ஸ்கேல் மூலமாக 5 கேட்டகரி 1, கேட்டகரி 2, அது ஒவ்வொரு ஸ்பீடை பொறுத்து அதை மெஷர் பண்ணுவாங்க. அது நீங்கள் படிக்க வேணாம். ஹுரிக்கேன் இஸ் ஈக்குவல் டு அ ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இட் இஸ் கால்ட் அஸ் சைக்ளோன். சரியா? அதே இது ஆஸ்திரேலியாவில் வில்லி வில்லின்னு பேர், பெசிஃபிக் ஓஷன், நார்த் பெசிஃபிக் ஓஷன்லலாம் தைஃபூன்னு பேர், இதே கரீபியன் ஐலண்ட் அமெரிக்கன் ஏரியாவில் அடிக்கிறதுக்கு பேர் ஹுரிக்கேன்ஸ்னு பேர். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ். சேம் ட்ராபிக்கல் ஏரியாவில் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான், நார்மலாக அது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான். ஜியோகிராஃபி லெவலில் நம்ம படிக்கும்போது 27 டிகிரி சென்டிகிரேட், 30 டிகிரி சென்டிகிரேடுக்கு, 15க்கு மேலே இருந்துச்சுனாலே இட் வில் பி தேர். சைக்ளோன்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வார்ம் வாட்டராக இருக்கணும், அதான் 15லேருந்து 30 நான் சொன்னேன் உங்களுக்கு, 22-23 டிகிரி சென்டிகிரேட். இந்த ஹுரிக்கேன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸோட கொஞ்சம் கூட எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்பீட் கேட்டகரி, 5th கேட்டகரிலாம் போகும்போது இட்ஸ் மோர் எஃபெக்டிவ் கம்பேரிங் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ். இந்த ஹுரிக்கேன்ஸ் வந்து நேம் பண்ணுறது ஒரு இயருக்கு 6 வந்து வரும், ஜூன்லேருந்து நவம்பர் வரைக்கும் வரும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் ஏரியாவில், இந்த கரீபியன் சி ஏரியாக்களில். அப்போ அதுக்கு வந்து நேம் வந்து ஆல்ரெடி மென்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க, 6 நேம்ஸ் வில் பி செலக்டட். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் டெல்டா, காமா, அந்த க்ரீக் நேம்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்ஃபா, பீட்டா, காமா, எப்சிலான், தென் சிட்டா, எட்டா, தேட்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எக்ஸெட்ரா, இதெல்லாமே ஆட் பண்ணப்படும் அந்த நேமில். இப்போது வந்திருக்கிறது 7 கிராஸ் ஆயிடுச்சு, 6 கிராஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அதுக்கு வந்து ஹுரிக்கேன் டெல்டான்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் வருது அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஆல்ஃபா, பீட்டா, அந்த கேட்டகரியில் வந்துடும். சரியா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் நோயிங் பை நேம். இது வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் இது கேட்க மாட்டாங்க, பட் த சைக்ளோன்ஸ் நேம்ஸ் கேட்பாங்க. இந்த இயரில் வந்த ஹரிகேன்ஸ் நேம்ஸ் கேட்கலாம், பட் யூபிஎஸ்சி வில் நாட் ஆஸ்க், தே வில் கோ இன் டு த சப்ஜெக்ட். சரியா? அது உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த க்வெஸ்சன்ஸ் கூட தெரியும். ஸோ நான் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நார்த் பசிபிக் ஏரியாவில் டைபூன்ஸ் அண்ட் தென் சைக்ளோன் இன் அரேபியன் ஏரியா, பே ஆஃப் பெங்கால் அண்ட் வில்லி வில்லி இன் ஆஸ்திரேலியன் ஏரியா. அப்புறம் ஹரிகேன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜின் ஆகிறது 37 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில், அது வந்து ட்ராபிக்கல் டிஸ்டர்பன்ஸ்னு பேர். அதுக்கப்புறம் டிப்ரெஷன், காற்றழுத்தம்னு சொல்ல தாழ்வு நிலைன்பாங்கல்ல, ட்ராபிக்கல் ஸ்ட்ராமாக மாறும். அதுக்கப்புறம் இட் வில் கால்ட் அஸ் ஹரிகேன். ஐ ஃபார்மா, ஐ வால் ஃபார்ம் ஆகும், எல்லாமே ஃபார்ம் ஆகும், தட் வில் பி கால்ட் அஸ் சைக்ளோன். ஸோ யா, நேமிங் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 11, 12 கரண்ட் அஃபேர்ஸ். ரிமைனிங் 13, 14 அண்ட் 15 வில் பி தேர். ஸோ டுமாரோ யூ வில் ஃபினிஷ். ஸோ தட்ஸ் ஆல்.